வெல்கம் டு எஃப்என் கிரியேஷன். நான் இப்போ நேரடியாக வந்திருக்கேன், நம்ம தோஹாவில் இருக்கிற கோர்னிச் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கேன். கடலோரம் நேஷனல் டே கொண்டாடுறதுக்காண்டி மக்கள் எல்லோரும் ரொம்ப விமர்சையாக தயாராகி கொண்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இங்கிருந்து காட்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கேன். நம்ம கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ண போகிறீங்க. சிட்டியா கட்டார் நேரப்படி 8 மணிக்கு ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கிறதுக்கு, அதுக்காக மக்கள் எல்லாரும் தயாராகி கொண்டிருக்காங்க. இந்த ஒரு நிமிடங்களில் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்காக இந்த க்ரௌடு தயாராகி கொண்டிருக்கு. இப்போ உங்களுக்கு ஃபயர் ஒர்க்ஸே நான் ஃபுல்லாக வீடியோ பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன். பாருங்க, ஹாய் ஹலோ எல்லோருக்கும். கரெக்டாக 8 மணிக்கு ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல. ஏமாற்றி போட்டாங்க, ஏதோ கட்டாரில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அப்புறம் 8:30 ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க, இப்போ 8:30 ஆகிருச்சு, இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலை. வந்த மக்கள் எல்லோரும் ஏமாற்றத்தில் குந்திட்டுருக்காங்க, ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்ட்டு. இப்போ நேஷனல் டே செலிப்ரேஷனுக்கு ஊர்வலம் வர மக்கள்லாம் இப்போ வந்துட்டுருக்காங்க, நம்ம அதில் கொஞ்சம் பார்ப்போம். மக்கள் எல்லாரும் ஏமாத்தத்தில் இருக்காங்க. கடைசி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு, 9:20 வந்து ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ ட்விட்டரில் ஒரு அப்டேட் வந்திருக்கு, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த போட்டிருக்காங்க, தேசிய தினத்தை கொண்டாடுற கத்தாரை தாண்டிய வெளிநாட்டு மக்கள் தான் இதெல்லாம். இந்த கூட்டம் நான் காட்டுறேன், இது பாருங்க, ஒரு சைக்கிளில் போகிறாரு. ரம்யமான லேண்ட் க்ரூசர்கள் லெக்சஸ்கள் எல்லாம் இப்போ தர்ச்சிச்சு கொண்டிருக்கு பீச் சவுண்டோட. இப்பொழுதாக
முடியாது இந்த லைட் செட்டிங் எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு போல் போல் மாதிரி ஒவ்வொரு புள்ளி புள்ளி மாதிரி வந்து விரும்பின டிசைனுக்கு தோஹா கத்தார் அப்படின்னு எழுதியிருக்கு அரபுல. கத்தார் நெப்பிருக்கு மேலே தொழில்நுட்பத்தின் உச்சகட்டம்.
10 நிமிடங்களின் பின்னர் முடிவடைந்துள்ளது. ஹாய் நண்பா, நாம் இப்போ ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு போகிற வழியில் டின்னருக்காண்டி வந்திருக்கோம். நம்மளோட சகோதரர் இருப்பான் அவங்களோட 6வது அனிவர்சரி. இன்றைக்கி December 18 தான் அவங்களோட கல்யாண நாள். அதுக்காக அவரோட கணக்கில் நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு தீர்த்தா இருக்கிறது கேஎஃப்சிக்கு வந்திருக்கோம். எல்லோரும் கைகாட்டுங்க சார். ஓகே, இருப்பான் மச்சான் அவங்களோட கேஎஃப்சி டின்னரை முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போக தயாராகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டைம் 2 ஆயிடுச்சு. காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போகணும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது FN கிரியேஷன் முகமது ஃபஸ்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.